வணக்கம். பொதிகையின் செய்திகளுக்காக கிரிஜா. தலைப்புச் செய்திகள். ஹரியானாவின் நியூ ரேவாரி முதல் ராஜஸ்தானின் நியூ மடார் வரையிலான மேற்கு பிரத்யேக சரக்கு ரயில் பாதையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ளார். இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் விரைவில் விடுவிக்கப்படுவார்கள். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நம்பிக்கை. கொரோனா தடுப்பூசி பயன்பாடு குறித்து அனைத்து மாநிலங்களிலும் நாளை ஒத்திகை. மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் மாநில அமைச்சர்களுடன் இன்று முக்கிய ஆலோசனை. மதுரை மாவட்டத்தில் அலங்காநல்லூர் உள்ளிட்ட மூன்று இடங்களில் ஜல்லிக்கட்டு நடத்த தமிழக அரசு அனுமதி. வழிகாட்டு நெறிமுறைகளுக்கான அரசாணையும் வெளியீடு. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பைடனின் வெற்றியை எதிர்த்து குடியரசுக் கட்சியினர் போராட்டம். அதிபர் டிரம்பின் சர்ச்சைக்குரிய பேச்சுகளை நீக்கியது ட்விட்டர் நிறுவனம். இந்தியா ஆஸ்திரேலியா மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மழையால் ஆட்டம் தாமதம். விரிவான செய்திகள். ஜெர்மனியிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் புதிய கொரோனா பாதிப்புகள் விரைவில் கட்டுப்பாட்டுக்குள் வரவேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜெர்மனி பிரதமர் ஏஞ்சலா மெர்க்கலுடன் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார். அப்போது உலக அளவிலும் ஐரோப்பிய அளவிலும் நீண்டகாலமாக முக்கிய பங்காற்றி வரும் ஜெர்மனி பிரதமருக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் மோடி, இந்தியா ஜெர்மனி இடையேயான நட்புறவை வளர்ப்பதிலும் பெரும் பங்காற்றி வருவதற்கு நன்றி தெரிவித்தார். இரு தலைவர்களும் கொரோனா தொற்று கட்டுப்பாடு, இருதரப்பு உறவு, பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள், இந்திய ஐரோப்பிய யூனியன் உறவு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதித்தனர். இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி மருந்து தயாரிப்பு பணிகளின் வளர்ச்சி நிலை குறித்தும் பிரதமர் எடுத்துரைத்தார். உலக மக்களுக்கு நன்மையை அளிக்க இந்தியாவின் பங்களிப்பு நிச்சயம் உண்டு என்றும் அவர் தெரிவித்தார். சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியில் ஜெர்மனி இணைவதையும் பிரதமர் மோடி வரவேற்றார். ஹரியானாவில் உள்ள நியூ ரேவாரி முதல் ராஜஸ்தானில் உள்ள நியூ மடார் வரை அமைக்கப்பட்டுள்ள மேற்கு பிரத்யேக சரக்கு ரயில் பாதையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ளார். மேலும் உலகில் முதன்முறையாக மின்சாரத்தில் இயங்கக்கூடிய இரட்டை அடுக்கு சரக்கு பெட்டக ரயில் போக்குவரத்தையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். இந்த சரக்கு ரயில் சுமார் 1.5 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக இருக்கும். காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல், ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்கின்றனர். நியூ ரேவாரி நியூ மடார் பிரத்யேக சரக்கு ரயில் வழித்தடம் மூலம் ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா மாநிலங்களில் தொழிற்சாலைகள் அதிக அளவில் உள்ள மானேசர், நார்னால், ப்ளூலேரா, கிஷான்கர் உள்ளிட்ட பகுதிகள் பயன்பெறும். மேற்கு பகுதியில் அமைந்துள்ள காண்ட்லா, முந்த்ரா, தாகிச் உள்ளிட்ட துறைமுகங்களை எளிதாக அடைவதற்கு இந்த சரக்கு போக்குவரத்து சேவை பெரிதும் பயனளிக்கும். இரட்டை அடுக்கு பெட்டக ரயில் போக்குவரத்து திட்டத்தின் மூலம் சரக்கு ரயிலின் வேகம் அதிகரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது வரை மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படும் சரக்கு ரயில் இந்த வழித்தடத்தில் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இந்த புதிய ரயில் பாதை தொடங்கப்படுவதன் மூலம் கிழக்கு பிரத்யேக சரக்கு ரயில் பாதை மற்றும் மேற்கு பிரத்யேக சரக்கு ரயில் பாதைகளுக்கு இடையே தடையற்ற இணைப்பு வசதி ஏற்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. இந்தியா ஜப்பான் இடையே திறன் பயிற்சி பெற்ற தொழிலாளர் பரிமாற்றத்திற்கான ஒத்துழைப்புகளை மேற்கொள்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதன்படி திறன் பயிற்சி பெற்ற இந்திய பணியாளர்களை அனுப்பி வைப்பதற்கும் ஜப்பான் அரசு அவர்களை ஏற்றுக்கொள்வதிலும் இரு நாடுகளும் ஒத்துழைப்பதற்கு தேவையான
அமைப்பு சார்ந்த நடைமுறைகளை வகுக்க வகை செய்யப்பட்டுள்ளது. இந்த ஒத்துழைப்பு நடைமுறைப்படுத்தப்படுவதை கண்காணிக்க கூட்டு நடவடிக்கை குழு ஒன்றை அமைக்கவும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் வகை செய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் செவிலியர், கட்டட தூய்மை பணியாளர்கள், தொழிற்சாலை இயந்திரங்கள், உற்பத்தி தொழில், மின்சாரம் மற்றும் மின்னணு தகவல் சார்ந்த தொழில்கள், கட்டுமான தொழில், கப்பல் கட்டுமானம், வாகன பராமரிப்பு, விமான போக்குவரத்து, தங்குமிட வசதிகள், வேளாண்மை, மீன்வளம், உணவு மற்றும் குளிர்பானம் தயாரிப்பு உள்ளிட்ட 14 தொழில் துறைகளில் திறன் பயிற்சி பெற்ற இந்திய தொழிலாளர்களுக்கு ஜப்பானில் கூடுதல் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு அந்நாட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் விரைவில் விடுவிக்கப்படுவார்கள் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இலங்கையில் 3 பயணமாக கொழும்பு சென்றுள்ள அவர் நேற்று அந்நாட்டு அதிபர் கோத்தபய ராஜபக்சே, பிரதமர் மஹிந்த ராஜபக்சே, வெளியுறவுத்துறை அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனை உள்ளிட்டோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், இந்தியாவின் அண்டை நாடு முதலில் மற்றும் சாகர் கொள்கைகளில் இலங்கை முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்தியா இலங்கை இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்புகளை பல்வேறு துறைகளிலும் பலப்படுத்துவது குறித்து இலங்கை தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக கொரோனாவுக்கு பிந்தைய பொருளாதார வளர்ச்சி, சுகாதார சேவைகள், மின்சார உற்பத்தி உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவது குறித்து முழுமையாக விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். அண்மையில் நடைபெற்ற மீனவர் பிரச்சினை குறித்த இந்தியா இலங்கை கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் நிலுவையில் உள்ள பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ள அமைச்சர் ஜெய்சங்கர், இலங்கை படையினரால் பிடித்து செல்லப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் விரைவில் நாடு திரும்புவதை இந்தியா எதிர்நோக்கி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். நாட்டில் பாதுகாப்பு படை வீரர்களுக்கு சிறந்த ஆயுதங்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் கிடைக்க செய்வதை மத்திய அரசு உறுதி செய்யும் என பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் ஸ்ரீபத் யசோ நாயக் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 100,000 குண்டு துளைக்காத கவச உடையை ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் நரவானேவிடம் வழங்கி பேசிய அவர், நமது பகைவர்களை எதிர்த்து போரிடும் இந்திய வீரர்களின் விலைமதிப்பற்ற உயிர்களை பாதுகாப்பது என்ற உறுதிமொழியை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நிறைவேற்றியுள்ளது என்றார். மேலும் நமது வீரர்களின் பாதுகாப்புக்கு பிரதமர் அதிக முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். திட்டமிட்ட காலத்திற்கு முன்பாகவே கவச உடைகளை தயாரித்து விநியோகித்த நிறுவனத்திற்கும் அமைச்சர் யசோ நாயக் பாராட்டு தெரிவித்தார். கொரோனா தடுப்பூசி பயன்பாடுகள் குறித்து அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் நாளை தடுப்பூசி ஒத்திகை மேற்கொள்ள மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்களுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் இன்று ஆலோசனை நடத்துகிறார். இந்த கூட்டத்தில் தடுப்பூசி ஒத்திகை தொடர்பான வழிகாட்டுதல்களை வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தடுப்பூசி ஒத்திகையின் போது பயனாளிகளின் பதிவு, திட்டமிடப்பட்ட இடங்களில் தடுப்பூசி போடுவது உட்பட்ட ஒட்டுமொத்த தடுப்பூசி திட்டப்பணிகளும் மாவட்ட ஆட்சியர்களின் தலைமையில் மேற்கொள்ளப்படும். மாநில, மாவட்ட, வட்டார அளவிலான அதிகாரிகளுக்கு கொரோனா தடுப்பூசி அறிமுகத்தின் அனைத்து அம்சங்களையும் இந்த தடுப்பூசி ஒத்திகை அறிய வைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி பணிகளை மேற்கொள்ள உருவாக்கப்பட்டிருக்கும் கோவின் என்ற மென்பொருள் மூலம் தடுப்பூசிகளின் இருப்பு நிலவரம், அவற்றின் வெப்பநிலை மற்றும் பயனாளிகளை கண்டறியும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த மென்பொருள் மூலம் தடுப்பூசி திட்ட மேலாளர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும், இதற்காக 24 மணி நேரமும் பிரத்யேக கால் சென்டரும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாநிலங்களிலும் கொரோனா தடுப்பூசி பணியை தொடங்குவதற்காக குளிர்சாதன கட்டமைப்பு வசதிகள், தடுப்பூசிகளை பிற இடங்களுக்கு எடுத்து செல்லும் குளிர்சாதன பெட்டிகள் உட்பட அனைத்தும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் தடுப்பூசி போடும் சுமார் 1.7 லட்சம் பேருக்கும் இதற்கான குழுவில் உள்ள 3 லட்சம் பேருக்கும் தடுப்பூசி மையங்களில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நாளை அனைத்து மாவட்டங்களிலும் கொரோனா தடுப்பூசி ஒத்திகை நடைபெறும் என்று மாநில சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சென்னை உள்ளிட்ட 4 இடங்களில் கொரோனா தடுப்பு மருந்து சேமித்து வைக்கப்பட உள்ளதாக தெரிவித்த அவர், தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் தடுப்பூசி போடுவதற்கான கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், ஒரு மையத்தில் ஒரு நாளைக்கு 100 பேர் வீதம் தடுப்பூசி போட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். மாநிலம் முழுவதும் 51 இடங்களில் ராட்சத தடுப்பூசி சேமிப்பு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார்.
கேரளாவில் கொரோனா பாதிப்பு அதிகரித்துள்ள நிலையில் மாநில அரசுக்கு உதவ மத்திய அரசு உயர்மட்ட குழுவை அனுப்புகிறது. தேசிய நோய் தடுப்பு கட்டுப்பாட்டு மைய இயக்குநர் எஸ் கே சிங் தலைமையிலான இந்த குழு நாளை கேரளாவுக்கு செல்கிறது. அங்கு கொரோனா பாதிப்பு மேலாண்மை மற்றும் பொது சுகாதாரம் குறித்து ஆய்வு செய்யப்படும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கேரளாவில் தினசரி கொரோனா பாதிப்பு 5000 பேர் என்ற அளவில் அதிகரித்து வருகிறது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 35,038 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் அம்மாநிலத்திற்கு மத்திய அரசு உயர்மட்ட குழுவை அனுப்புகிறது. கேரளாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை ஆய்வு செய்யும் மத்திய குழு மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை வழங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பறவை காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகளை ஆய்வு செய்வதற்காக கேரளா மற்றும் ஹரியானாவிற்கு பல்துறை நிபுணர் குழுவை மத்திய அரசு அனுப்பியுள்ளது. கேரளாவின் ஆலப்புழா மற்றும் கோட்டயம் மாவட்டங்களிலும் ஹரியானாவின் பஞ்ச்குலா மாவட்டத்திலும் இந்த குழுக்கள் ஆய்வு செய்ய உள்ளன. தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையம், தேசிய நுண்கிருமி ஆய்வு மையம், சண்டிகர் முதுநிலை மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையம், புதுதில்லி ராம் மனோகர் லோகியா மருத்துவமனை மற்றும் லேடி ஹேரடிங் மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த நிபுணர்கள் அடங்கிய இக்குழுவில் மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை இணைச் செயலாளரும் இடம்பெற்றுள்ளார். கேரளாவில் பறவை காய்ச்சலால் மடிந்த வாத்துகளை ஆய்வு செய்ததில் அவை H5N8 தொற்று பாதிப்புக்கு ஆளானது உறுதிப்படுத்தப்பட்டதையடுத்து மத்திய அரசு கேரளாவுக்கு சிறப்பு குழுவை அனுப்பியுள்ளது. எனினும் கேரளாவில் கோழிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்பது தெரியவந்துள்ளது. இதனிடையே கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் அருகே செய்தியாளரிடம் பேசிய தமிழக கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன், அண்டை மாநிலமான கேரளாவின் கோட்டயம் மற்றும் ஆலப்புழா பகுதிகளில் பறவை காய்ச்சல் பாதிப்பு இருப்பது தெரிய வந்தவுடனேயே தமிழகத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார். கேரளாவிலிருந்து கோழிகள் மற்றும் முட்டைகள் தமிழகத்திற்கு வர வாய்ப்பு இல்லை என்ற போதிலும் கேரளாவையொட்டிய 6 மாவட்டங்களில் 26 இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு கால்நடை பராமரிப்புத்துறை மூலமாக வாகன தணிக்கை மேற்கொள்ளப்படுவதுடன் கிருமி நாசினி தெளிக்கப்பட்ட பிறகே வாகனங்கள் தமிழகத்திற்குள் நுழைய அனுமதிக்கப்படுவதாக தெரிவித்தார். மேலும் வருமுன் காப்போம் திட்டத்தின் கீழ் கோழி பண்ணையாளர்கள் மற்றும் நாமக்கல் முட்டை உற்பத்தியாளர்களுக்கு நோயின் தன்மை குறித்து அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்திய தொழிற்சாலைகளின் எதிர்காலம் நிலைத்திருக்க தரமும் உற்பத்தியும் இரு முக்கிய அம்சங்களாக இருக்க வேண்டும் என்று மத்திய வர்த்தகம் தொழில்துறை மற்றும் ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார். உத்யோக் மந்தன் நிகழ்ச்சியில் பேசிய அவர், தரமான சிறந்த சேவைகளை அளிக்கும் தகுதியான பொருட்களை தொழிற்சாலைகள் இந்தியாவின் பெயரை சொல்லும் அளவுக்கு சிறப்பாக தயாரித்து வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். உத்யோக் மந்தன் நிகழ்ச்சி மூலம் சர்வதேச சந்தையில் நமது உற்பத்தியையும் தரத்தையும் நிலைப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் இந்திய தொழில் வர்த்தக நிறுவனங்களின் உண்மையான உத்வேகத்தை பிரதிபலிக்கும் வகையில் இது நடத்தப்படுவதாகவும் கூறினார். உலக சந்தையில் இந்திய பொருட்களை குவிப்பது மட்டும் நமது வேலை அல்ல, இந்திய பொருட்கள் உலக மக்களின் மனதில் இடம் பிடிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியதை நினைவு கூர்ந்த பியூஷ் கோயல், தரமான பொருட்களை உற்பத்தி செய்வதன் மூலமே இதை சாத்தியப்படுத்த முடியும் என்றும் கூறினார். பொதுவான சவால்களை எதிர்கொள்வதில் பல்வேறு நாடுகள் கடைபிடிக்கும் பிராந்திய அணுகுமுறைகளுக்கு ஐநா பாதுகாப்பு சபை உரிய மதிப்பளிக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. நெருக்கடியான நேரங்களில் அமைதி மற்றும் பாதுகாப்பை நிலைநாட்டுவதில் ஏற்படும் சவால்கள் குறித்து ஐநா பாதுகாப்பு சபையில் நடைபெறும் விவாதத்தில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்று பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்லா, ஐநா மற்றும் ஆப்பிரிக்க கூட்டமைப்பு மற்றும் அதன் பிராந்திய அமைப்புகள் இடையிலான ஒத்துழைப்புகள் ஆக்கப்பூர்வமான விளைவுகளை ஏற்படுத்தியிருப்பதை சுட்டிக்காட்டினார். மோதல்களுக்கு பிந்தைய மறுகட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டு பணிகளுக்கான ஆப்பிரிக்க கூட்டமைப்பின் கொள்கைகள் கடந்த கால தவறுகளிலிருந்து அறியப்பட்ட பாடங்களை உணர்த்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆப்பிரிக்க கண்டத்தில் தற்போது நிலவும் நிச்சயமற்ற தன்மைக்கு காலனி ஆதிக்க பாதிப்புகளே காரணம் என்பதை ஒப்புக்கொள்வது அவசியம் என்றும் ஹர்ஷ்வர்தன் வலியுறுத்தினார். இருதரப்பு உறவு உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகள் தொடர்பாக இந்தியா பிரான்ஸ் இடையிலான வருடாந்திர பேச்சுவார்த்தை இன்று டெல்லியில் நடைபெறுகிறது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தலைமையிலான இந்திய பிரதிநிதிகள் குழுவும் பிரான்ஸ் அதிபரின் ஆலோசகர் இமானுவேல் போன் தலைமையிலான குழுவும் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்க உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது.
இருதரப்பு உறவு சார்ந்த பல்வேறு பிரச்சினைகள் மற்றும் உலகளாவிய முக்கிய பிரச்சினைகள் பற்றியும் இந்த பேச்சுவார்த்தையில் விவாதிக்கப்படும் என வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. கடந்த ஆண்டு இந்த பேச்சுவார்த்தை பாரிஸில் பிப்ரவரி மாதம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்டத்தில் இந்த ஆண்டு 3 இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. தமிழகத்தில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி பாரம்பரிய கலாச்சார திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் வரும் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டங்களின் போது தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகளை கட்டுப்பாடுகளுடன் நடத்துவதற்கு தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. அதன்படி மதுரை மாவட்டத்தில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. வரும் 14 தேதி அவனியாபுரம், 15 தேதி பாலமேடு மற்றும் 16 தேதி அலங்காநல்லூர் உள்ளிட்ட 3 இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேலும் போட்டிகளை நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மஞ்சு விரட்டு மற்றும் வடமாட நிகழ்ச்சிகளில் மாடுபிடி வீரர்கள் 300 பேருக்கு மிகாமலும், எருதுவிடும் நிகழ்ச்சியில் 150 வீரர்களுக்கு மிகாமலும் பங்கேற்கலாம். போட்டி நடைபெறும் திறந்த வெளியின் அளவிற்கு ஏற்ப சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் வகையில் 50% மிகாமல் உடல் வெப்ப பரிசோதனைகளுக்கு பிறகு பார்வையாளர்கள் பங்கேற்கவும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. மாடுபிடி வீரர்கள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பரிசோதனை கூடங்களில் கொரோனா தொற்று இல்லை என்பதற்கான சான்றிதழ் பெற்றிருப்பது அவசியம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பார்வையாளர்கள் அனைவரும் முகக்கவசம் அணிவதுடன் தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மாடுகளின் உரிமையாளர்கள் மற்றும் அவர்களது உதவியாளர்கள், நிகழ்ச்சியை மேற்பார்வையிடும் அரசு அதிகாரிகளும் கொரோனா பாதிப்பில்லை என்பதற்கான சான்றிதழை பெற்றிருப்பது அவசியம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். Come on boys, let's go practice. அட இருப்பா, இந்த பேங்க் அக்கவுண்ட்ல தப்பான என்ட்ரி ஆகி பிரச்சனை ஆயிடுச்சு. அப்ப பேங்க்ல கம்ப்ளைன்ட் பண்ணு. பேங்க்க்கு எழுதி 1 மாசம் ஆயிடுச்சு. ஆனா அவங்க கூகுளுக்கு மேல கூகுள் போடுறாங்க. அப்ப RBI ஓட பேங்கிங் லுக் பாலுக்கு சொல்லிடு. இரு, நான் புரிய வைக்கிறேன். கிரிக்கெட்ல தேர்ட் அம்பையர் எப்படியோ அதே மாதிரி தான் RBI ஓட பேங்கிங் ஓபர்ஸ்மேன். RBI சொல்றாங்க, பேங்க்ல உங்க கம்ப்ளைண்ட 1 மாசத்துக்குள்ள தீர்க்கலனா நீங்க RBI ஓட கம்ப்ளைண்ட் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்ல ஆன்லைன்லயே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இது உங்க கம்ப்ளைண்ட தீர்க்க RBI இன் சுலபமான வழி. அதுவும் ஃப்ரீயா. RBI சொல்றது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. தொடர்வது விரைவு செய்திகள். திமுக ஆட்சியில் இருந்த காலத்தில் சிறுபான்மையினர் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியிருப்பதாக அக்கட்சியின் தலைவர் முக தெரிவித்துள்ளார். சென்னையில் திமுக சார்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய அவர், சிறுபான்மையினர் நல ஆணையம், சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம், உருது அகாடமி போன்றவை அமைக்கப்பட்டதுடன் ஹஜ் மானிய தொகையும் அதிகரித்து வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சியாக இருந்தபோது சிறுபான்மையினரின் உரிமைக்காக குரல் கொடுத்த இயக்கம் திமுக என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவராக இருந்த காயிதே மில்லத் அரசியல் சாசன நிர்ணய சபையில் உறுப்பினராக இருந்தபோது தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என வலியுறுத்தியதையும் முக ஸ்டாலின் நினைவு கூர்ந்தார். தமிழக வளர்ச்சி திட்டங்களுக்காக பிரதமர் நரேந்திர மோடி 5 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு நிதி ஒதுக்கியிருப்பதாக தமிழகத்திற்கான BJP-யின் இணை தேர்தல் பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளரிடம் பேசிய அவர், மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் பிரதமர் நரேந்திர மோடி இரவு பகலாக பாடுபட்டு வருவதாக கூறினார். பிரதமரின் செயல்பாடுகளால் அனைத்து துறைகளிலும் இந்தியா வளர்ச்சியடைந்து உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். விவசாயிகளின் பிரச்சினையை சுயநலத்திற்காக எதிர்க்கட்சிகள் அரசியலாக்குவதாகவும் சுதாகர் ரெட்டி குற்றம் சாட்டினார். கன்னியாகுமரி மாவட்டம் கலியக்காவளை சோதனைச் சாவடியில் கடந்த ஆண்டு ஜனவரி 8 தேதி பணியில் இருந்த காவல்துறை உதவி ஆய்வாளர் வில்சன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளி சிகாபுரி என்ற சிராஜ்தீன் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னையைச் சேர்ந்த இவர் கத்தார் நாட்டிலிருந்து விமானம் மூலம் நாடு திரும்பிய போது தேசிய புலனாய்வு முகமையான NIA அதிகாரிகள் கைது செய்தனர். இந்த வழக்கில் ஏற்கனவே அப்துல் சமீம் மற்றும் தஃபிக் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்ட நிலையில் இவர்களுக்கு ஆயுதம் கொடுத்து உதவிய குற்றச்சாட்டின் பேரில் சிராஜ்தீன் கைது செய்யப்பட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே 7 பழங்கால சுவாமி சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன.
ஜம்புவான் ஓடை கிராமத்தை சேர்ந்த ஒருவரது தோட்டத்தில் தென்னை மரக்கன்றுகளை நடுவதற்காக குழி தோண்டிய போது சோமாஸ்கந்தர், நடராஜர், விநாயகர், சுந்தரர், அம்பிகை உள்ளிட்ட 7 சுவாமி சிலைகள் கிடைத்தன. இது பற்றி தகவல் அறிந்த திருத்துறைப்பூண்டி வட்டாட்சியர் அந்த சிலைகளை கைப்பற்றி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு எடுத்து சென்றார். இந்த சிலைகள் எந்த காலகட்டத்தை சேர்ந்தவை, எத்தனை ஆண்டுகள் பழமையானவை என்பது குறித்து தொல்லியல் துறையினர் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். 700 முதல் 2500 மெகாஹர்ட்ஸ் வரையிலான அலைக்கற்றை ஏலத்திற்கான விண்ணப்பங்களை தொலைத்தொடர்பு துறை வரவேற்றுள்ளது. ஏலம் விடப்படும் அலைக்கற்றை 20 வருடங்களுக்கு செல்லுபடியாகும் என தெரிவித்துள்ள மத்திய அரசு, ஏலத்தில் வெற்றி பெற்றவர்கள் தவணை முறையில் கட்டணத்தை செலுத்தலாம் என்றும் கூறியுள்ளது. ஏலத்தில் பங்கு பெறுவதற்கான விண்ணப்பங்களை அடுத்த மாதம் 5 தேதியன்று சமர்ப்பிக்க வேண்டும். நாடு முழுவதும் COVID-19 தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதாகவும், கொரோனா தடுப்பூசி ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை ஏதும் விதிக்கவில்லை என்றும் மத்திய சுகாதார அமைச்சகத்தின் செயலர் ராஜேஷ் பூஷன் தெரிவித்துள்ளார். இதனிடையே நாட்டில் உருமாறிய கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 73 அதிகரித்துள்ளது என மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்தியாவில் புதிதாக 18,088 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு 1,374,932 அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 264 பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 150,114 அதிகரித்துள்ளது. எனினும் 99,97,272 பேர் குணமடைந்துள்ளனர். இதன் மூலம் குணமடைந்தோர் விகிதம் 96.36% அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று புதிதாக 811 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 823,181 அதிகரித்துள்ளது. 11 பேர் உயிரிழந்த நிலையில் கொரோனா பாதிப்பால் தமிழகத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 12,188 அதிகரித்துள்ளது. 943 பேர் குணமடைந்ததை அடுத்து இதுவரை இந்நோய் தொற்றிலிருந்து மாநிலத்தில் குணமடைந்தோர் எண்ணிக்கை 803,028 அதிகரித்துள்ளது. சென்னையில் புதிதாக 228 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. லண்டனிலிருந்து நவம்பர் 25 தேதி முதல் டிசம்பர் 23 தேதி வரை தமிழகத்திற்கு வந்தவர்களில் 24 பேருக்கு உருமாறிய கொரோனா தொற்று இருப்பது தெரிய வந்தது. உலக அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 8,75,82,292 உள்ளது. இதுவரை பலியானோர் எண்ணிக்கை 18,89,006 உயர்ந்துள்ளது. உலகம் முழுவதும் 6,30,90,789 பேர் குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 2,18,25,801 பேர் இதுவரை தொற்று பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். அதற்கு அடுத்தபடியாக பிரேசிலில் 78,74,539 பேரும், ரஷ்யாவில் 33,08,601 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இங்கிலாந்தில் உருமாற்றம் பெற்றுள்ள வீரியமடைந்த கொரோனா வைரஸ் இதுவரை 41 நாடுகளில் கண்டறியப்பட்டுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. உலக நாடுகள் இங்கிலாந்துடனான விமான போக்குவரத்தை தற்காலிகமாக தடை செய்துள்ள நிலையிலும் வீரியமடைந்த கொரோனா வைரஸ் பரவி இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சீனாவின் ஹெபெய் மாகாணத்திலும் மீண்டும் கொரோனா வைரஸ் தாக்கம் அதிகரித்துள்ளதால் போர்க்கால அடிப்படையில் தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. உலகின் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் அச்சுறுத்தலாக கொரோனா வைரஸ் தொற்று விளங்கி வருகிறது. மத்திய மாநில அரசுகளின் சிறப்பான நடவடிக்கைகளால்
இந்தியாவில் கொரோனா தொற்று பரவல் வேகம் படிப்படியாக குறைந்து வருகிறது. முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை பின்பற்றுவது உள்ளிட்ட மத்திய அரசின் வழிகாட்டுதல்கள் மூலம் இது சாத்தியமாகி வருகிறது. மக்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகள் விரைவில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கொரோனா பரவல் குறைந்து வருவதையோ தடுப்பூசி வரவிருப்பதையோ கண்டு கட்டுப்பாடுகளை நாம் தளர்த்தி கொள்ளக்கூடாது. தடுப்பூசி முழுமையாக போடப்படும் வரை தொடர்ந்து முகக்கவசம் அணிவோம், மற்றவர்களையும் அணியுமாறு அறிவுறுத்துவோம். கடைகள் மற்றும் பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிவதை உறுதியுடன் பின்பற்றுவோம். பிரதமரின் அறிவுரைகளை முழுமையாக கடைபிடிப்போம். பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. கொரோனாவின் பிடியில் இருந்து உலகத்தை முற்றிலும் காக்க முகக்கவசமே சிறப்பான ஆயுதம் என்பதை உணர்வோம். தொடர்வது உலகச் செய்திகள். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடனின் வெற்றியை தேர்தல் சபை அங்கீகரிக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி அதிபர் டொனால்டு டிரம்பின் ஆதரவாளர்கள் வாஷிங்டனில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அந்நாட்டு நாடாளுமன்ற கட்டடமான கேபிட்டல் மாளிகையில் குவிந்த போராட்டக்காரர்களை வெளியேற்றும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அந்நாட்டு நாடாளுமன்றத்தின் செனட் சபையின் ஜன்னல்களை டிரம்ப் ஆதரவாளர்கள் சேதப்படுத்தியதால் அங்கு அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் நாடாளுமன்ற கட்டடத்திற்கு செய்தி சேகரிக்க வந்த செய்தியாளர்களும் அடையாளம் தெரியாத இடத்திற்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். நாடாளுமன்ற கட்டடத்தில் குடியரசுக் கட்சியினர் தாக்குதல் நடத்திய போது செனட் சபை கூட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை முகநூல் நிறுவனம் ஏற்கனவே நீக்கிய நிலையில் தற்போது டுவிட்டர் நிறுவனமும் அவரது பதிவுகளை அகற்றியுள்ளது. அதிபர் தேர்தல் முடிவை எதிர்த்து வன்முறை போராட்டத்தில் ஈடுபட்ட தமது ஆதரவாளர்கள் குறித்து அவர் வெளியிட்ட பதிவிற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியதையடுத்து அதிபரின் பல்வேறு டுவிட்டர் பதிவுகள் அகற்றப்பட்டுள்ளன. அதிபர் டிரம்ப் வெளியிட்ட வீடியோ பதிவுகளில் தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக குற்றம் சாட்டியிருந்ததுடன் இவற்றை எதிர்ப்பதற்கு துணை அதிபர் மைக் பென்சிற்கு போதிய துணிச்சல் இல்லை என்றும் குற்றம் சாட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மழையால் தாமதமாகியுள்ளது. சிட்னியில் இன்று தொடங்கிய இந்த போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் களம் இறங்கியது. அந்த அணி ஒரு விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்திருந்த நிலையில் மழை பெய்ததால் ஆட்டம் தடைபெற்றுள்ளது. அடிலைட்டில் நடைபெற்ற முதல் போட்டியில் ஆஸ்திரேலியாவும் மெல்போர்னில் நடைபெற்ற இரண்டாவது போட்டியில் இந்தியாவும் வெற்றி பெற்று இரு அணிகளும் சமநிலையில் உள்ள நிலையில் மூன்றாவது போட்டியில் வெற்றி பெறும் முனைப்புடன் இரு அணிகளும் களம் இறங்கியுள்ளன. இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. பத்து 12 வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிக்கூடங்களை திறப்பது குறித்து 12,500 பள்ளிகளில் நடத்தப்பட்ட கருத்து கேட்பில் பெற்றோர்கள் நேரடியாக வந்து வாக்குகளை பதிவு செய்தனர். தினத்தந்தி. மதமாற்ற தடை சட்டம் தொடர்பாக உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு விளக்கம் கேட்ட உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தினமணி. சீன செயலிகள் மூலம் ஆன்லைனில் சட்டவிரோதமாக கடன் வழங்குவதை தடை செய்ய கோரும் வழக்கில் மத்திய மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தினமலர். ஒரு மாதத்திற்கு பிறகு பெட்ரோல் டீசல் விலை வரலாறு காணாத உச்சத்தை எட்டியுள்ளது. தினகரன். கேரளாவில் மீட்புக் குழுவினருடன் அரபிக்கடலுக்கு சென்ற 4 மீனவர்களை ட்ரோன் மூலம் கண்டுபிடித்து இளைஞர் ஒருவர் காப்பாற்றியுள்ளார். இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஹ
ஹரியானாவின் நியூ ரேவாரி முதல் ராஜஸ்தானின் நியூ மடார் வரையிலான மேற்கு பிரத்யேக சரக்கு ரயில் பாதையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ளார். இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் விரைவில் விடுவிக்கப்படுவார்கள். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நம்பிக்கை. கொரோனா தடுப்பூசி பயன்பாடு குறித்து அனைத்து மாநிலங்களிலும் நாளை ஒத்திகை. மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் மாநில அமைச்சர்களுடன் இன்று முக்கிய ஆலோசனை. மதுரை மாவட்டத்தில் அலங்காநல்லூர் உள்ளிட்ட மூன்று இடங்களில் ஜல்லிக்கட்டு நடத்த தமிழக அரசு அனுமதி. வழிகாட்டு நெறிமுறைகளுக்கான அரசாணையும் வெளியீடு. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பைடனின் வெற்றியை எதிர்த்து குடியரசுக் கட்சியினர் போராட்டம். அதிபர் டிரம்பின் சர்ச்சைக்குரிய பேச்சுகளை நீக்கியது ட்விட்டர் நிறுவனம். இந்தியா ஆஸ்திரேலியா மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மழையால் ஆட்டம் தாமதம். பொதிகை செய்திகளை யூடியூபில், தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 11 மணிக்கு. வணக்கம்.